श्रीमते निहमांता महादेशिकाय नमः। श्री स्तुति रेंडावदु स्लोकम पत्ति इन्निक्कु नाम सेविच्चिक्कलाम। इंद स्लोकम तुदिक्क अगप्पडाद अवल पेरुमैयै पत्रियदु। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि आविर्भाव कलश जलता वत्परे वापि यस्याः स्थानं यस्याः सरसिज वनं विष्णु वक्षस्थलं वा भूमा यस्याः भुवनमखिलं देवि दिव्यं पदं वा सोग प्रज्ञैरनवति गुणा स्तूयसे सा कथं त्वं देवी பெரிய பிராட்டியே யஸ்யாக எவளுடைய ஆபிர்பாவக அவதாரம் கலச ஜலதௌ திருப்பார்கடலிலும் அத்வரே வா அபி யாகசாலையிலுமோ யஸ்யாக எவளுடைய ஸ்தானம் இருப்பிடம் சரசிஜவனம் தாமரை காடும் விஷ்ணு எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலம் வா திருமார்புமோ யஸ்யாக எவளுடைய பூமா செல்வம் அகிலம் புவனம் உலகம் முழுதும் திவ்யம் பதம் வா ஸ்ரீவைகுண்டமுமோ அனவதி எல்லையற்ற குணா குணங்களை உடையவளான சா த்வம் அத்தகைய நீ ஸ்தோக பிரஜை சிச்சரிவுடைய என் போன்றவர்களால் கதம் எப்படி ஸ்தூயசே துதிக்கப்படுவாய். பெரிய பிராட்டியே, உன்னை துதிக்க முற்படுகின்றேனே. உன் பெருமையை ஆராய்ந்தால் நான் செய்வது முறையா? உன் பிறப்பு என்ன? நீ வாழுமிடம் எத்தகையது? உன் செல்வம் எத்தகையது? உன் குணங்கள் எங்கே? முதலில் திருப்பார் கடலில் தோன்றினாய், பின் சீதையாக அவதரித்த போது ஜனகன் வேள்விச்சாலையில் தோன்றினாய். இந்த இரண்டு தோற்றங்களிலும் கர்ப்பவாசம் உனக்கு இல்லாததால் உன் நாயக்கனிலும் மேம்பட்டு விளங்குகின்றாய். நீ வாழும் இடமோ இயற்கை தூய்மை, இயற்கை மனம் முதலிய சிறப்பு பெற்ற தாமரை காடும் சர்வேஸ்வரனது திருமார்பும். இந்த பெருமை வேறு யாருக்கேனும் உண்டா? மேலும் லீலா விபூதி எனப்படும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நித்திய விபூதி எனப்படும் ஸ்ரீவைகுண்டமும் உனது ஆளுகைக்கு உட்பட்ட செல்வங்கள் தாமே. உன் திருக்கல்யாண குணங்களோ எல்லையற்றவை. ஒவ்வொரு குணத்தை பார்த்தாலும் ஒவ்வொன்றும் எல்லையற்று விளங்குகிறது. இப்படி ஒவ்வொரு அம்சத்திலும் ஒப்பற்ற பெருமையுடன் விளங்கும் உன்னை அடியேன் போன்ற சிற்றறிவினர் எவ்வாறு துதிக்க முடியும்? கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தன்யோஸ்மி.